யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 8:32 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் விடுதலையாக்காது. சத்தியத்தை என்றைக்கு ஒரு நபர் அறிந்து கொள்ளுகிறாரோ, புரிந்து கொள்ளுகிறாரோ, சத்தியத்தை குறித்த புரிதலிலே தெளிவடைகின்றாரோ, அந்த தெளிவு, அந்த புரிதல், அந்த அறிதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம், விடுதலை என்ற தரமான வாழ்வின் தராதரத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு தரமான மாற்றங்களை சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு ஏற்படுத்துகின்றது. சத்தியம் என்றால் ஏதோ ஒரு சிஸ்டமோ, சத்தியம் என்றால் ஏதோ ஒரு சில சட்டதிட்டங்களோ, சத்தியம் என்றால் ஏதோ சில திருச்சபைகளுக்காக கொடுக்கப்பட்ட போதனைகளோ என்று எண்ணிவிடக்கூடாது. சத்தியம் என்றால் என்ன என்ற தெளிவான புரிதலுக்குள் தேவ பிள்ளைகள் வர வேண்டும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் யாரும் எதுக்கெடுத்தாலும் சத்தியம் 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 சத்தியம்னு சொல்கிறாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சபை தான் சத்தியமுள்ள சபை, நாங்கள் போதிக்கிறது தான் சத்தியம் என்பது போலலாம் பலவிதமான அர்த்தங்கள் விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். இருக்கட்டும், ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லக்கூடிய இந்த வாசகம் சத்தியம் என்று சொல்லுகிறாரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறாரே, அந்த சத்தியம் என்றால் என்ன என்ற அறிவு ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே நிச்சயமாகவே அறிந்து வைத்திருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், சத்தியம் என்பது ஒரு பொருளோ, ஒரு சட்டமோ, ஒரு போதனையோ கிடையாது. சத்தியம் என்பது ஒரு நபர், சத்தியம் என்பது ஒரு ஆள்தத்துவம், சத்தியம் என்பது ஆண்டவர். ஆகவேதான் இந்த அதிகாரத்தில் சத்தியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய யூதர்கள் குழம்பும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். அதே யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். 36 வசனத்திலே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அதனுடைய விளக்கத்தை அறியாமல் குழம்பிய யூதர்களை பார்த்து அதே அதிகாரம் 36 வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியம் இப்போ குமாரன்றார், என்ன சொல்றாரு, குமாரன் தான் சத்தியம், ஆண்டவர் தான் சத்தியம், ரட்சகர் தான் சத்தியம், இயேசு தான் சத்தியம், தேவன் தான் சத்தியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தியம் என்பது பொருளோ, சத்தியம் என்பது போதனையோ, சத்தியம் என்பது ஏதோ ஒரு சட்டதிட்ட சிஸ்டமோ கிடையாது. சத்தியம் என்பது நபர். அதை தெளிவுபடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14:6 வசனத்தில் சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சூளுரைக்கிறார். அப்போ சத்தியம் என்பது நபர், சத்தியம் என்பது தேவன், சத்தியம் என்பது ஆண்டவர். அப்ப நாம் ஆராதிக்கக்கூடிய கர்த்தர், அவரை நாம் எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோமோ, புரிந்து வைத்திருக்கிறோமோ, அவரை குறித்து நாம் தெளிவு பெற்றிருக்கிறோமோ, அந்த விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் போன்ற தரமான விடுதலைகளை ஏற்படுத்தி தருகிறது. ஆம் அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர், அவருக்கும் நமக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட தன்மையுடையவராய் இருக்கிறார், அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர் எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்ற தரமான விஷயங்களை தெளிவாய் நாம் அறிந்து கொள்வோமேயானால் அந்த அறிதல் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம், விடுதலையின் பாதையில் நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவனை குறித்து மிக தெள்ள தெளிவாக நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால், நம்முடைய இருதயத்திலே ஆணி அடித்தாற் போல நாம் ஆராதிக்கக்கூடிய தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தரமான விஷயம் என்னவென்றால், நான் ஆராதிக்கக்கூடிய கர்த்தர் நல்லவர், நான் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் நல்லவர், நான் ஆராதிக்கக்கூடிய தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்ற இந்த தரமான ஒரு விஷயம் அதான் அறிதல். கர்த்தர் யாருங்க, ஆண்டவர் யாருங்க, தேவன் யாருங்க, சத்தியம் யாருங்க? சத்தியம் என்றால் என் ஆண்டவர், என் கர்த்தர், என் தேவன். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் எனக்கு நன்மை செய்பவராகவே இருக்கிறார், நன்மையை ஒவ்வொரு நாளும் என் வாழ்வில் பொழிந்து கொண்டே இருக்கக்கூடியவராக இருக்கிறார்.
இதுதான் வாழ்வில் தரமான மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் விடுதலைகளை நம்முடைய வாழ்வில் சம்பூர்ணமாய் தருகிறது. பேரன்பானவர்களே, அநேகர் சொல்லலாம், கர்த்தர் நல்லவர், கடவுள் நல்லவர், அதுதான் பெரிய சத்தியமா என்று அநேகர் கேட்கலாம். ஆம், அதுதான் பெரிய சத்தியம், சத்தியத்திலும் மிகப்பெரிய சத்தியம். ஆகவேதான் எபேசியரின் புஸ்தகம் 5 அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுகிறார். எபேசியரின் புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது கணவன் மனைவி உறவை குறித்து பேசுகிறார். கணவன் மனைவி உறவை குறித்து பேசிக்கொண்டே வந்து கடைசியிலே இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுகிறார். என்னப்பா ரகசியம் பெருசு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவினுடைய ரகசியம் பெருசான்னு கேட்டா முடிக்கும் போது சொல்லுகிறார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவினுடைய ரகசியத்தை பத்தி நான் சொல்லல, கிறிஸ்து மணவாட்டி சபை இதனுடைய உறவை குறித்து நான் பேசுறேன். இந்த ரகசியம் பெரியது. ஒரு விவாகமாகாத ஒரு பெண் தன் சொந்த தகப்பனை நம்பி தாயை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய வாழ்வெல்லாம் தன் பெற்றோர்கள், தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் தன் குடும்பம் தான், தன் சகோதரர்களை சகோதரிகளை நண்பர்களை பிறந்த வீட்டை நம்பி வாழக்கூடியவளுக்கு புகுந்த வீடு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு ஆண்மகன் அவளை மனம் முடித்து மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளுகிறான். இப்ப இந்த பெண்ணுக்கு ஒரு குடும்பமே பக்க பலமா இருந்தது. அப்பா இருந்தாரு, அம்மா இருந்தாங்க, அண்ணன் தம்பி இருந்தாங்க, அக்கா தங்கச்சி இருந்தாங்க, சொந்தங்கள் பந்தங்கள் நட்புகள், பிறந்த வீட்டில் 1000 உறவுகள் உண்டு. ஆனா அந்த 1000 உறவுகள் என்னவெல்லாம் கொடுத்து திருப்தி செய்ய முடியுமோ அதை எல்லாவற்றையும் ஒத்த ஒரு ஆண்மகன் நிறைவு செய்து கொடுக்கிறான். அவன்தான் புருஷன். அப்படிதான் பேசுறாரு எபேசியர் 5. எப்படி கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறாரோ அப்படியே ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணுக்கு எல்லாமே அந்த புருஷன் தான். ஆகவேதான் எந்த திருமணமான ஒரு ஆண்மகனும் தன்னுடைய வீடு சொந்தம் குடும்பம் பெற்றார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஊர் ஜனம் இனம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பெண் வீட்டுக்கு செல்வதில்லை. ஆனால் ஒரு பெண் தாய் தகப்பன் உடன்பிறப்புகள் சொந்தம் பந்தம் வீடு ஊர் நிலம் எல்லாவற்றையும் விட்டு தனிநபராய் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக என் மணவாளன் இருப்பான் என்ற நம்பிக்கையோடு செல்லுகிறாள். அந்த உறவை பத்தி சொல்லிட்டு வரும்பொழுதுதான் பவுல் சொல்லுகிறார் இந்த ரகசியம் பெரியது. எழுத்தின் பிரகாரமா இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவிலே இது சாத்தியமா என்பதை பார்க்கிலும் மணவாளனாகிய கடவுளுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் இது சாத்தியம். எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரிடத்துல வந்தோம். அவர் சொல்லுகிறார், நான் நல்ல தேவனா இருக்கிறேன், நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான மணவாளனா இருக்கிறேன். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆம் பேர் அன்பானவர்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மணவாளன் அவர் மிக மிக நல்லவர். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இதை எப்பொழுதெல்லாம் நீங்கள் உணர்கிறீர்களோ, நீங்கள் உங்கள் உள்ளத்திலே நீங்கள் அதை சிந்தைகளை எண்ணி பார்த்து அந்த பேரன்பை அனுபவிக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த வல்லமை உங்கள் வாழ்வில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவருடைய நன்மையின் வல்லமைகள்